மாஸ்டர் ஷெஃப் தமிழில். என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டன் கேள்விப்பட்டேன். பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல இல்ல நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிருப்பா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். அவங்க பெருசா எதையும் இழந்திருக்காங்க. ஒருவேளை அது சிலுவையா கூட இருக்கலாம். கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு பேசுற மாதிரி தாயமாவுக்காக பரிதாபப்பட்டும் பேசுறீங்க, சிலுவையோட சேர்த்து வைக்கணும்னு பேசுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. ஏதோ ஒண்ணு ரெண்டு பேரையும் சேர விடாம தடுக்குது. அப்போ அந்த எண்ணத்தை விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. சிலுவை திறந்துட்டாருன்னு தாயமாவுக்கு நல்லபடியா புரிய வச்சு அவங்கள ஏத்துக்க வைக்கணும். செத்து போயிட்டான்னு சொன்ன அவங்க வாயாலேயே மனசார சிலுவைய மன்னிக்க வைப்பேன். இப்படி ஏடா குடும்பம் ஏதாவது பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு தாயம்மா நம்ம வீட்டை விட்டு போயிட போறாங்க. தாயம்மா பாசத்துக்கு அடிமையானவங்க, அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. தாயம்மாவ கண்டுக்காதவர் மாதிரி இருக்கிற நீங்க அவங்களை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது என்ன இசை, தனக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையேன்னு தாயம்மா ஏக்கத்தோட என்ன பாக்குறத நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். தாயம்மாவோட பாசத்தையும் ஏக்கத்தையும் புரிஞ்சு நீங்க அவங்க மனசை இன்னும் புரிஞ்சுக்கல. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. நீ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா தாயம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி இனிமே அவங்களை என்னால நிம்மதியா வாழ வைக்க முடியும். அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. அண்ணி அண்ணங்கிட்ட பேசிட்டீங்களா? எதை பத்தி? பிளீஸ் அண்ணி விளையாடாதீங்க, நான் நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணி ஆகணும். ஓ வேலை விஷயமா, அதெல்லாம் நேத்தே பேசிட்ட. அண்ணி நிஜமாவா? அண்ணன் என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டாரா? இங்க பாருமா, நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உங்க அண்ணன் தான் முடிவெடுக்கணும். நீயே போய் பேசு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? அண்ணனை சம்மதிக்க வச்சிருப்பீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். மறுபடியும் பால நீங்க ஏன் பக்கம் போடுறீங்க? யாருமே என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ வேலைக்கு போறதுக்கு உன் அண்ணன் சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. என் அண்ணினா அண்ணிதான். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போதும் போதும், ஒரு செகண்ட் அப்படியே மாத்தி பேசுற. நீங்க மட்டும் ஏன் அப்படி பேசுனீங்க? என் மனசு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியாதா? சும்மா வள்ளேட்டுக்கு சொன்னா ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ற. போய் உன் அண்ணங்கிட்ட பேசு, ஓகே சொல்லிடுவாரு. ஏய் நின்னு போலியா? நீங்களும் வாங்கல. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன்னு அத்தை மேல கோவமா இருக்காங்க. இப்பவும் நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ போ, நான் அப்புறமா வரேன். அண்ணன் ரூம்ல இல்லையே? அத்தை ரூம்ல இருக்காரு. அநேகமா உன்னை பத்தி தான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம். அண்ணன் கூட சமாளிச்சிடலாம், அம்மா இருக்காங்களே. இங்க பாரு தேவி, இந்த உலகத்துல யார் மேல வேணாலும் கோவப்படலாம், ஆனா அம்மா மேல மட்டும் கோவம் வரவே கூடாது. இப்படி அவங்க பேசுறதுதான் சரி, நடம் பிடிச்சா கோவம் வருமா வராதா? என்ன கேட்டா அவங்க தப்பாவே பேசினாலும் நீ கோவப்படக்கூடாது. அவங்க இல்லைன்னா நாம இல்ல, நமக்கு எதுவுமே இல்ல. தத்துவம்லாம் எனக்கு பேச தெரியாது, அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. முதல்ல அவங்களை இங்கிருந்து பார்சல் பண்ணணும். உனக்கு இப்ப என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. முதல்ல போய் அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா, அதைய பத்தில அப்புறம் யோசிக்கலாம். ஆமா ஆமா, சம்மதம் சொன்ன அண்ணன் மனச அம்மா மாத்தினாலும் மாத்திடுவாங்க. ஏறு, முதல்ல சாமி கும்பிட்டுட்டு போ. உன் அண்ணன் சரின்னு சொன்ன மாதிரி அத்தையும் சரின்னு சொல்லணும். அம்மா நீ இந்த ஆண்டை வந்து அம்மா மனச மாத்தணும். சரி. ஏங்க, அவ போன் பண்ணி 4 வார்த்தை பேசின உடனே அவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சோ அவளுக்காக பறிஞ்சு கட்டிட்டு வரீங்களா? பொண்ணோட குரலை கேட்டோன்னா அப்படியே உருகிட்டீங்களோ? பொதுவா
அப்பாதான் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும். இங்க எல்லா தலைகீழா இருக்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. அப்பா என்னமா சொல்றாங்க? என்ன சொல்றாரு? தேவியா அவருக்கு போன் பண்ணி பேசியிருக்கா, உடனே தேவி சொல்ற மாதிரி செய்யின்னு அவளுக்கு சிபாரிசு பண்ணிக்கிட்டு வராரு. வா உள்ள வா. யாரு? தேவிதாமா, உட்கார. அண்ணா, நான் நாளைக்கு வேலை. என்ன என்ன இழுக்கிற தேவி? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன விஜய், நீ எதுக்கு இப்படி பேசுற? வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம்னு பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா அவசரப்படாதம்மா, தேவிக்கு சொல்ற விதமா சொன்னதானே புரியும். விஜய், அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லப்பா, இவளுக்கு எப்படி சொன்னாலும் புரியும். இத பார் தேவி, உன்னை வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு அண்ணனும் சம்மதிச்சிட்டான். அண்ணா, இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்ல, எப்பவும் நான் சொல்றத நம்பு. நான் வேலைக்கு போறதே பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான். நல்லா இருக்குடி, அண்ணன் முன்னாடியே என் மனசுல பழைய நினைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஏன் விருப்பப்படி இருந்தா உன்னால என்ன பண்ண முடியும்? ஐயோ, பாத்தியா விஜய் எப்படி பேசுறானு? தேவி, நீ எது பேசறதா இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து பேசாம உங்களை காயப்படுத்தாம பேசு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோண்ணா. நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சு பேசல, என் மனசு ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 6 மாசம் வேலைக்கு போறேண்ணா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல, நான் சொல்றத நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு இப்படி அமைதியா இருந்தா என்னன்னு அர்த்தம்? அப்படின்னா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு அர்த்தம், நான் சொல்றதா அவன் கேப்பான்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அம்மா இல்லம்மா, தேவி கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னாச்சு விஜய், பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, நீ போட்டுன்னு சொல்ற? அவ ஆசைப்பட்ட மாதிரி 6 மாசம் வேலைக்கு போட்டோம், அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இக்கலன படிக்கட்டும். விஜய், நம்ம ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து எப்பவுமே மாறக்கூடாது. நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இந்த அண்ணன் இருக்கும்போது என் தங்கச்சி என்னைக்கும் சந்தோஷமாதமா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 6 மாசம் தான் தேவி, அப்புறம் அண்ணன் சொல்றத மறுக்காம கேக்கணும். 6 மாசம் இல்ல, உனக்கு நான் எப்ப வேலைக்கு போக வேணாம்னு தோணுதோ அப்ப நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். முதல்ல 6 மாசம் போவேன்பா, அப்புறம் வேலையே விட முடியாதும்பா, நீ வேணா பாரு. என் தங்கச்சி அப்படிலாம் சொல்ல மாட்டாமா, அவ மனச புரிஞ்சுகிட்டு தான் நான் வேலைக்கு போக சம்மதிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும். நானும் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன், உனக்குதான் அது தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு தடவைமா தேவிக்கு எல்லாம் தெரியும், பக்குவமா நடந்துப்பா. இப்போ இப்போ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்னா, நீ சரியா நடந்துகிட்ட, நானும் நீ நினைக்கிற மாதிரி சரியா நடந்துப்பேன். விஜய், அம்மா நீ பண்றது எனக்கு ஒன்னும் சரியா படல. விஜய், அம்மா அவ குழந்தைமா, கண்டிக்கணும் தண்டிக்க கூடாது. என்னமோ பண்ணுங்க. அம்மா சந்தோஷத்துல தலகால் புரியல, அண்ணன் வேலைக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ்.